ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பார்க்க போற வீடியோஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட வியூவர்ஸ் வந்து ஒருத்தர் வந்து மெயில் பண்ணியிருந்தாரு. அவர் வந்து ஒரு கம்பெனில வந்து ஒர்க் பண்ணி அந்த கம்பெனி விட்டு ரிலீவ் ஆகி அவருக்கு டேட் ஆஃப் இன்னும் அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபுல் பிஎஃப் அமௌண்ட்டையும் அவர் வந்து வித்ட்ரா பண்ணலாம் அந்த கண்டிஷனுக்கு வந்து. ஸோ ஃபார்ம் 19 வந்து கிளைம் பண்ணிட்டாரு. ஃபார்ம் 10C அதாவது பென்ஷன் பணத்தை வந்து கிளைம் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா, சம் எரர் வந்து டிஸ்பிளே ஆகுது, எனக்கு வந்து பென்ஷன் பணத்தை வந்து கிளைம் பண்ண முடியல, எதனால இந்த எரர் வந்து வருது, என்னால பென்ஷன் பணத்தை வந்து எடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அதை பத்தின டீடைல் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோவை கண்டினியூஸா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்லயும் இது மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா, உங்களோட டீடைலையும் என்னோட மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்க, நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு உங்களோட அக்கௌண்ட்ல என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறத நீங்களும் சரி மற்றவங்களும் சரி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும், உங்களுக்கும் யூஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஸ்கிரீன்ஷாட்டை வந்து பார்க்கலாம். அவர் வந்து பிஎஃப் பென்ஷனை வந்து கிளைம் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா, அவருக்கு இது மாதிரி எரர் வந்து டிஸ்பிளே ஆகுது, அதாவது டோட்டல் சர்வீசஸ் லெஸ் தன் 6 மந்த் அப்படின்னு வந்து டிஸ்பிளே ஆகுது. இவர் வந்து ஃபார்ம் 19 வந்து கிளைம் பண்ணி முடிச்சிட்டாரு கம்ப்ளீட்டா, பட் பென்ஷனை கிளைம் பண்ணும்போது மட்டும் வந்து டேட் ஆஃப் லிவிங் லெஸ் தன் 2 மந்த் ஃப்ரம் டுடே ஆர் டோட்டல் சர்வீஸ் லெஸ் தன் 6 மந்த் அப்படின்னு எரர் வருது. இதனால எனக்கு அதுக்கப்புறம் ஃபில் பண்ண முடியல, இந்த பேஜோட ஸ்டாப் ஆயிருது, என்ன காரணம் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாரு. ஸோ அவரோட யூஏஎன் பாஸ்வேர்டை வாங்கி அவரோட அக்கௌண்ட்டை வந்து செக் பண்ணதுல வந்து பாத்தீங்கன்னா, டோட்டல் சர்வீஸே வந்து பாத்தீங்கன்னா அவர் 3 மந்த் தான் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ 3 மந்த் ஒர்க் பண்ணி ரிலீவ் ஆகி அவங்களுக்கு டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. அதனால வந்து ஃபார்ம் 19 வந்து கிளைம் பண்ணிட்டாரு. இப்போ வந்து அவரோட அக்கௌண்ட் வந்துட்டு நான் லாகின் பண்ணி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, டோட்டலா 3 மந்த் தான் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த 3 மந்த் தான் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் வந்து கிரெடிட் ஆயிருக்குது. நீங்க வந்துட்டு உங்களோட பென்ஷன் பணத்தை வந்து எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மினிமம் 6 மந்த்துக்கு மேல நீங்க ஒர்க் பண்ணா மட்டும்தான் உங்களோட பென்ஷன் பணத்தை நீங்க வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். அப்படி நீங்க 6 மந்த்துக்கு கீழே வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால பென்ஷன் பணத்தை வந்து வித்ட்ரா பண்ண முடியாது. நார்மலா நீங்க ஃபார்ம் 19 மட்டும் நீங்க 2 மந்த் 3 மந்த் ஒர்க் பண்ணிருந்தீங்க அப்படின்னா, அதாவது 3 மந்த் ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னாலே மேக்சிமம் கிளைம் பண்றது கொஞ்சம் ரிஸ்க் தான். ஒரு சிலருக்கு வந்து கிளைம் ஆயிரும், ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரொம்ப கம்மியான டைம் தான் ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னு, அதாவது லெஸ் தன் 6 மந்த் அப்படின்னு சொல்லி ரிஜெக்டடும் ஆகிவிடும். ஸோ அது மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். இது மாதிரி வந்ததுன்னா நீங்க வந்து ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்படின்னா வந்து கிளைம் பண்ண முடியும். அது மாதிரி வரும், நிறைய பேருக்கு அப்படி ரிஜெக்டும் ஆயிருக்குது. பட் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிஎஃப் பணம் ஃபார்ம் 19 வந்து கிளைம் பண்ணிட்டாரு, ஃபார்ம் 10C மட்டும் கிளைம் பண்ண முடியல. என்ன காரணம்னா அவர் வந்து 3 மந்த் தான் ஒர்க் பண்ணியிருக்காரு, இதனால அவருக்கு வந்து பென்ஷன் பணத்தை வந்து கிளைம் பண்ண முடியாது. ஸோ அதை தான் வந்து இந்த இதுல வந்து டிஸ்பிளே பண்ணிருக்காங்க. நீங்க வந்து 6 மந்த்துக்கு கம்மியா தான் வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க, ஸோ அதனால வந்துட்டு உங்களுக்கு வந்து இதை வந்து அப்ளை பண்ணி வாங்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு நீங்க வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டாலும் இதை வந்து டிரான்ஸ்ஃபர்லாம் பண்ண தேவையே கிடையாது, பென்ஷன் வந்து மேக்ஸிமம் டிரான்ஸ்ஃபரே ஆகாது. நீங்க அடுத்த கம்பெனில வந்து ஒர்க் பண்ணும்போது சேம் யூஏஎன் தான் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்க வந்துட்டு அந்த கம்பெனில ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணி நீங்க வந்து கிளைம் பண்றீங்க அப்படின்னா, இதுல மிஸ் ஆன அந்த 3 மந்த்தும் சேர்த்து உங்களுக்கு வந்து அந்த இதுல வந்து ஆட் ஆகுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. நீங்க மொத்தமா வந்து கிளைம் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி 3 மந்த் ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபார்ம் 19 மட்டும் தான் கிளைம் பண்ண முடியும், 10C வந்து கிளைம் பண்ண முடியாது. மினிமம் நீங்க 5 மந்த் ஒர்க் பண்ணியிருந்தா கூட உங்களுக்கு வந்து பென்ஷன் வந்து கிளைம் பண்ண முடியாது. இந்த காரணத்தினாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு வந்து ரிஜெக்டட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பென்ஷன் பணத்தை எடுக்கவே முடியாது. நெக்ஸ்ட் இன்னொரு கம்பெனியில அவர் ஒர்க் பண்ணி அந்த கம்பெனில ரிலீவ் ஆகி, அதாவது 6 மந்த்துக்கு மேல ஒர்க் பண்ணிருக்கணும், ஒர்க் பண்ணி அவருக்கு டேட் ஆஃப் எண்ட் அப்டேட் பண்ணி ப்ராப்பரா ரிலீவ் ஆகி அந்த டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட் பண்ணிருக்கணும். அப்டேட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க வந்து பென்ஷன் வந்து வித்ட்ரா பண்றீங்க அப்படின்னா இந்த பென்ஷன் அமௌண்ட்டும் அதுல வந்து ஆட் ஆகி உங்களுக்கு வந்து கிளைம் ஆயிரும். இவ்வளவுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் அக்கௌண்ட்ல உள்ள ப்ராப்ளம். ஸோ இவர் வந்துட்டு பென்ஷன் வந்து கண்டிப்பா கிளைம் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் டைம் அடுத்த கம்பெனில ஜாயின் பண்ணா வேணா கிளைம் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட வீடியோஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.